அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜம் முகுந்தன். நம்மளில் நிறைய பேருக்கு காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்லலாம் போகும்போது வாமிட் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் ட்ரிப்பு போகும்போது இந்த ஹேர் பென்பெண்ட்லாம் வந்து கிராஸ் பண்ணி போய் சேர்ந்ததுக்கப்புறம் போன இடத்துல எதையுமே வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் படுத்தே தான் இருப்பாங்க. சில பேருக்கு இந்த பிரச்சனை வந்து சில மணி நேரங்களில் சரியாயிடும், சில பேருக்கு சில நாட்கள் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு நாம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த பயணத்தின் போது ஏற்படக்கூடிய வாந்தி, அதாவது இந்த மோஷன் சிக்னஸ் எதனால் வருது, அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஈஸியான 10 ப்ராக்டிக்கல் டிப்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மோஷன் சிக்னஸ் எதனால் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்போ நாம் நடந்து போகிறோம் அப்படின்னா நம்ம கீழே விழாமல் நேராக நடந்து போகிறதுக்கு நம்மளோட மூளை சரியாக வேலை செய்யணும். நம்ம மூளைக்கு ரெண்டு இடத்துல இருந்து சிக்னல் போகும். ஒன்று வந்து கண்ணு, இன்னொன்று காது. நம்மளோட காதோட உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா சில அமைப்புகள் இருக்குது. அதுதான் இப்போ நாம் வந்து நேராக நடந்து போகிறோம், இல்லைனா வந்து படிக்கட்டில் நடந்து போகிறோம், இல்லை லிஃப்டில் போகிறோம், இல்லைனா வந்து இந்த ராட்டினத்துலாம் சுற்றுறோம், அதெல்லாம் வந்து சென்ஸ் பண்ணி நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்புவோம். அதே மாதிரி இப்போ நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற காட்சிகள் வந்து நம்மளை நோக்கி நகர்ந்து வரும். இதை கண்ணு வந்து மூளைக்கு சிக்னலாக அனுப்பும். மூளை வந்து காதிலிருந்து வர சிக்னல்லையும் கண்ணிலிருந்து வர சிக்னல்லையும் வந்து ஒப்பிட்டு பார்த்து ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளை தள்ளாடாமல் நேராக நடந்து போக வைக்கும். இன்கேஸ் இந்த மூளையில் ஏதாச்சும் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதனால தான் இந்த மோஷன் சிக்னஸ் வரும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம காதை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கண்ணு வந்து ஃபோனையே பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எங்கேயுமே மூவ் பண்ணலை, ஒரே இடத்துல தான் இருக்கிறோம்னு சொல்லி மூளைக்கு சிக்னலாக அனுப்பும். மூளை வந்து ரெண்டு சிக்னலையும் ஒப்பிட்டு பார்க்கும். காது வந்து நம்ம மூவ் பண்ணுறோன்னு சொல்லும், கண்ணு வந்து மூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லும், மூளை வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ நம்ம மால்லலாம் வந்து இந்த 4D 5D சினிமாஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதில் நம்ம சேரில் தான் உட்காந்துருப்போம், ஆனால் நம்ம போட்டிருக்கிற கண்ணாடி வழியாக அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மூவ் ஆகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அப்போது கண்ணு நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், ஆனால் காது நம்ம ஒரே இடத்துல தான் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னோம், அப்பயும் வந்து மூளை கன்ஃபியூஸ் ஆகிடும். யூஸ்வலாக இது மாதிரி முன்னுக்கு பிறனா முரண்பாடான சிக்னல்கள் காதிலிருந்தும் கண்ணிலிருந்தும் மூளைக்கு போகும்போது மூளை கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் அந்த மோஷன் சிக்னஸ் வரும். இது மாதிரி மூளை வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இறைப்பையில் செரிமானத்தை ஸ்டாப் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் சொல்லக்கூடிய இந்த இறைப்பையிலேருந்து உணவு வந்து சிறுகுடலுக்கு போகிறதையும் வந்து மூளை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால் வாந்தி வரும். அதனால தான் பெரும்பாலானவங்களுக்கு வரக்கூடிய அறிகுறி வாந்தி. சில பேருக்கு வந்து தலைவலி இருக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும், நிறைய வேர்த்து கொட்டும், இன்னும் சில பேர் ரொம்ப டயர்டாகி படுத்தே இருப்பாங்க. இது எல்லாமே வந்து மோஷன் சிக்னஸோட அறிகுறிகள் தான். பொதுவாக இந்த அறிகுறிகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு, அதுலேயும் குறிப்பாக 2 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு காமனாக இருக்கும். அவங்க வயசு அதிகமாகும்போது பெரியவங்களானதும் அது தானாகவே சரியாக போயிடும். பெரியவங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கும், அதுலேயும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மைக்ரைன் மாதிரியான தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த மோஷன் சிக்னஸோட அறிகுறிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த மோஷன் சிக்னஸ் யாருக்கு வேணாலும் வரலாங்க. இந்த காதோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்து தான் அறிகுறிகள் மாறுபடும். சில பேருக்கு வந்து சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், அதனால காரில் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இந்த பிரச்சனை வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அதனால அவங்களுக்கு காரு பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அந்த வாமிட்டிங் வராது. ஆனால் அவங்களே வந்து இந்த கண்காட்சியிலாம் வந்து இந்த ஜாய் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொடை ராட்டினோ இந்த சுற்றி சுற்றி வரும், அதிலெல்லாம் வந்து போனாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த அறிகுறிகள் வரும். உதாரணத்துக்கு இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். சில பேர் வந்து ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரமாக கோவப்பட மாட்டாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த அறிகுறிகள் வராது. சென்சிட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா எல்லா நேரமும் இந்த அறிகுறிகள் வரும். மற்றபடி இந்த மோஷன் சிக்னஸ் யாருக்கு வேணாலும் வரும். அடுத்து இந்த மோஷன் சிக்னஸோட அறிகுறிகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வாமிட் வருவோம் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். அதுலேயும் குறிப்பாக அரை வயிறு தான் சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அப்போ தான் அந்த 1 மணி நேரத்தில் உங்களோட உணவு வந்து முழுவதும் செரிமானம் அடைஞ்சு இறைப்பையில் இருக்கிற உணவு சிறுகுடலுக்கு போயிடும். வாமிட்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாக இருக்கும்.
அதே மாதிரி பயணத்துக்கு முன்னாடியும் சரி பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போதும் சரி நீங்க வந்து காபி டீ சிப்ஸ் சாக்லேட்ஸ் எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட இறைப்பையில அதிகப்படியான அமிலங்கள் வந்து சுரக்கும் வாமிட் அதிகமா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் மூணாவதா உங்களுக்கு ஏற்கனவே வாமிட் வரக்கூடிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பஸ்ல போய் ஏறி உக்காந்த உடனே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களையோ இல்ல மத்தவங்கள்ட்டயோ வந்து இந்த வாமிட்டிங் ரிலேட்டடா வந்து எதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க இதை பத்தி எல்லாம் வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து வாமிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அதே மாதிரி வேற யாராச்சும் வந்து டிஸ்கஸ் பண்ணா கூட நீங்க அதை பத்தி எல்லாம் வந்து பேசாதீங்க அதை பத்தி நினைக்காம இருந்தாலே வந்து பாதி அறிகுறிகள் கம்மியாயிடும் நாலாவதா பஸ்ஸில் உட்காரும்போது குழுக்கள் அதிகமாக இல்லாத மாதிரி மிடில் சீட்டில் உட்காரது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா பஸ்ஸு போகும்போது அடிக்கடி தூக்கி போடும் அது மட்டும் இல்லாமல் அந்த வளைவுலாம் வந்து டர்ன் பண்ணும்போது ரொம்பவே வந்து உங்களுக்கு தலை சுற்றுற மாதிரியான ஃபீலிங் வரும் வாமிட்டு ஈஸியாக வரும் சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா காரில் வந்து முன் சீட்டில் உட்காரது ரொம்ப நல்லது முன் சீட்டில் உட்கார்ந்தாலும் இப்போ கார் மூவ் ஆகும்போது தூரமாக இருக்கக்கூடிய பொருளை வந்து பாருங்கள் நீங்கள் ஜன்னல் பக்கமாக திரும்பி பக்கத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா காட்சிகள் வந்து வேகமாக மூவ் ஆகும் அதனாலேயே வந்து தலை சுத்தல் வந்து வாமிட் வர்றதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து முன் சீட்டில் உட்கார முடியல பின்னாடியோ நடுவுலையோ உட்காறீங்க அப்படின்னா ஜன்னல் ஓரமாக உட்காந்து ஜன்னல் வழியாக தூரமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பாருங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வேன்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ போகிறீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து எந்த பக்கமாக போகுதோ அதே டைரக்ஷனில் உக்காரணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் உக்காரக்கூடாது ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் உக்காறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது அது எல்லாமே பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய காது வந்து முன்னோக்கி நகர்றீங்க அப்படின்னு சொல்லி பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்கும் ஸோ பிரெயின் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் எப்பயுமே நீங்கள் எந்த திசையில் போயிட்டுருக்கீங்களோ அதே திசையில் தான் உக்காரணும் அதே மாதிரி இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கார் ஓட்டும்போது உங்களுடைய மூளை வந்து கார் ஓட்டுறதுல தான் வந்து கவனம் செலுத்தும் அதனால் கன்ஃபியூஸ் ஆகாது ஸோ வாமிட்டிங்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது அதே மாதிரி நீங்கள் காரில் போகும்போது காரோட விண்டோ வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே வர மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மோஷன் சிக்னஸோட அறிகுறிகள் வந்து கம்மியாக இருக்கும் அடுத்ததா நீங்கள் காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி ட்ராவல் பண்ணும்போது மொபைலை பார்க்குறதோ இல்லை புக்கு படிக்கிறதோ வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இது மாதிரி பண்ணும்போது ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று நீங்கள் வந்து ஃபோனோ இல்லை புக்கையோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ண மாட்டீங்க ஆனால் காது வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பிரெயினுக்கு சிக்னல் அனுப்பும் பிரெயின் வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிடும் ரெண்டாவது இப்போ நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஃபோனோ இல்லை புக்கோ படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகி அது வந்து நீங்க ஷார்ப்பா படிக்கணும்ன்றதுக்காக உங்களுடைய கண்ணு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணும் சீக்கிரமா கண்ணை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன தசைகள் வந்து வீக் ஆகும் அதனால தலைவலி ஏற்படும் தலைவலி வந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா வாந்தி வந்துடும் அதனால டிராவல் பண்ணும்போது போனும் சரி புக்கும் சரி ரொம்ப நேரமா நீங்க பார்க்கக்கூடாது கடைசியா இது எதையுமே உங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஏறி உக்காந்த உடனே கண்ணை மூடிடுங்க ஒண்ணு கண்ணை மூடிட்டு தூங்கலாம் இல்ல கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் ஹெட்செட் மாட்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து கேளுங்க இதுல என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கண்ணை மூடும் போது கண்ணுல இருந்து போற சிக்னல் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் ஸோ மூளைக்கு வந்து காதுல இருந்து மட்டும்தான் சிக்னல் போகும் ஸோ அந்த அளவுக்கு வந்து மூளை வந்து கன்ஃபியூஸ் ஆகாது ஸோ இந்த மோஷன் சிக்னஸான அறிகுறிகள் வந்து அந்த அளவுக்கு ஏற்படாது இந்த 10 வழிகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பயணத்தின் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாந்தி தலைவலி தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இந்த 10 பாயிண்ட்டையுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது இல்லை வாமிட் வருது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட் வந்து எழுதி வாங்கி வச்சுக்கோங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாத்திரை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இஞ்சி மரப்பை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது இஞ்சி மரப்பை எடுத்து வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து கம்மியாயிடும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க பஸ்ல போகும்போது எல்லா ஸ்டாப்லயுமே வந்து இஞ்சி மரப்பை வைப்பாங்க இந்த வீடியோவில் நாம இந்த மோஷன் சிக்னஸோட அறிகுறிகள் எதனால் வருது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளை ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்